வணக்கம் நண்பர்களே. கிராமங்கள் நிறைந்த விவசாய நாடு இந்தியா என்று மகாத்மா காந்தி கூறினார். நம்ம நாட்டில் கூலி வேலை செய்கின்றவர்கள் தான் அதிகம். கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்துகின்ற ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பத் தலைவர் இருக்கிறார். அவர் விடியற்கால எழுந்து ஏர்க்கலப்பை தூக்கி கொண்டு உழவு மாடுகளை ஓட்டிக்கொண்டு கழனியை உழுவதற்காக செல்கிறார். அவருடைய மனைவி மாடு கண்ணுன்னு பராமரிச்சுட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு கணவனுக்கு உதவியாக விவசாய பணிகளை செய்கிறார். எல்லாம் கூலி வேலை தான். எப்படியோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தன் பிள்ளைகளுக்கு திருமணமும் ஒரு சுமாரான வீட்டையும் கட்டிட்டார். படிப்பறிவு இல்லாத அந்த குடும்பம் காலங்காலமாக கூலி வேலை செய்தே பிழைப்பு நடத்துது. எவ்வளோ உழைத்தாலும் கடனாளியாகவே வாழ வேண்டியுள்ளது. தன் பிள்ளைகளின் திருமணத்திற்கும் கட்டிய வீட்டிற்கும் வட்டி கட்டியே மீள முடியவில்லை என்று அந்த குடும்பத் தலைவர் ஏக்க பெருமூச்சு விடுகிறார். நண்பர்களே, இதுபோல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அறியாமையால் கஷ்ட ஜீவனமாய் தங்கள் வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டுகின்றனர். தங்களின் இருண்ட வாழ்க்கையால் ஒளி வீசாதா என்கிற நிலையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் நீடு சிந்தித்து 2 கட்டளைகளை தன் குறட்பாக்களிலே கூறிவிட்டு சென்றுள்ளார். அது என்ன கட்டளை? 2 கட்டளை என்றால், முதல் கட்டளை படி 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 என்கிறார். 2வது கட்டளை பொருள் ஈட்டு பணம் சம்பாதி என்கிறார். அந்த 1வது கட்டளை என்று சொன்னேன் அல்லவா, அந்த 1வது கட்டளைக்கான குறள் என்று பார்த்தால், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொல்கிறார். என்னுடைய குறள் என்பது 391. அவருடைய விளக்கம், கற்கத்தகுந்த நூல்களை ஒற்றமர பிழையற கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு அந்நெறியில் நின்று வாழ வேண்டும் என்று சொல்கிறார். ஆக அது 1வது கட்டளை குறளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நன்றாக படி, உயர்கல்வி படி என்கிறார். படித்த கல்வியோடு நீ ஒழுக்கமாக நன்னறியோடு வாழ வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் நம்முடைய பேராசான் திருவள்ளுவர். இது முதல் கட்டளையாக நாம் ஏற்க வேண்டும் நண்பர்களே. 2வது கட்டளையாக என்ன சொல்கிறார் என்றால், பொருள் ஈட்டு பணம் சம்பாதி என்கிறார். என்ன, எந்த குறளில் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, 759வது குறளில் சொல்கிறாருங்க, செய்க பொருளை செருணர் செருக்கறுக்கும் எக்காதனின் கூறியது இல். பாருங்கள், அங்கே கற்கன்னு சொன்னார், இங்கே செய்க என்று சொல்கிறார். அப்போது அதனுடைய விளக்கம் என்ன கேட்டிங்கன்னா, ஒருவன் பொருளை ஈட்ட வேண்டும், அவனுடைய பகைவரின் செருக்கை கெடுக்க வல்ல வால் அதைவிட கூர்மையானது வேறு எதுவுமே இல்லை என்றார். உன்னிடம் பொருள் இல்லை என்றால், பணம் இல்லை என்றால், 4 பேர் கூட மதிக்க மாட்டார்கள். ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்பு மிக்கவராக செய்வது பொருளே என்கிறார் நம் திருவள்ளுவர். வாழ்க்கைக்கு பணம் தேவை, ஆனால் பணமே வாழ்க்கையாக விடக்கூடாதல்லவா? எனவே நண்பர்களே, முதல் கட்டளையாக கற்க கசடர் என்ற சொன்ன திருவள்ளுவர், 2வது கட்டளையாக பொருள் செய்க செய்க பொருளை என்று கட்டளை குறளாக வள்ளுவர் கூறியதை நாம் ஏற்போம். அந்த வழியில் நாம் பின்பற்றுவோம். வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.